இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கௌதம் கார்த்திக் நடிச்சு வந்திருக்க August 16, 1947. பயந்துட்டே இருக்கிற உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா மட்டும் என்னடா ஆகுது? யார் மேல கால வைக்கிறது? இந்த படம் சென்சார் ஆன் டேட் 4/4/2023. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய டியூரேஷன் 144 minutes 24 seconds, அதாவது 2 மணி நேரம் 24 நிமிஷம் 24 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஏஆர் முருகதாஸ், சென்சார் கொடுத்தது டி பாலுமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. August 16, 1947 மொத்தம் 4 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கட் நம்பர் 1 ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் 13 இயர்ஸ் இது போன்ற கெட்ட வார்த்தைகளை தூக்கி விட்டனர். கட் நம்பர் 2 ரீப்ளேஸ் த வேர்ட் இதுவும் பச்சையான கெட்ட வார்த்தைகள். கட் நம்பர் 3 இன்க்ரீஸ் த டைமிங் ஆஃப் த ஃபிக்ஷன் டிஸ்க்ளைமர் 2 8 seconds, அதாவது இந்த கதை கற்பனையே அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப நேரம் காட்டுங்க அப்படின்றாங்க. கட் நம்பர் 4 ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் நியூஸ் ரீல் ஷோயிங் அலாங் வித் த என் கிரெடிட்ஸ். இந்த படம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி ஏதோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நியூஸ் ரீல் மாதிரி போகிறாங்க போல இருக்கு, அதை தூக்குங்களான்றாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தூக்க போகிறதெல்லாம் இந்த படத்தில் மொத்தம் 2 நிமிஷம் 39 நொடிகள். படமே மாறிடுச்சு. பானின் சில்வர் ஸ்பூன் இல்லையா, அதனால தான் சினிமா வாரிசுகள் பெற்ற பிள்ளைகள்லாம் படு மொக்கையாக நடிச்சுட்டு வராங்க. அதில் மிகவும் முக்கியமானவர் இந்த கௌதம் கார்த்திக். August 16, 1947 இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே இல்லாத இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டரில் ஒரு சில பேர் படம் பார்க்க வந்தாங்க. ஆடியன்ஸாக வந்த பாதி பேர் இந்த படத்துக்கு ரிவ்யூ என்னன்னு பார்க்க வந்தவங்க, மீதி பாதி பேர் என்னன்னா எதனா ஒரு படத்தை போய் பார்க்கலாம் டைம் பாஸுக்கு அப்படின்னு வந்த லவ்வர்ஸ், வேலை வெட்டி இல்லாத வெயிலுக்காக ஒதுங்கின சிலர் தான் இந்த படத்தை பார்க்க வந்தாங்க. அப்படி ஏனோ தானன்னு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மொக்க படம் தான் அப்படின்னு நினச்சிட்டு படம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் இந்த படத்தோட டைரக்டரான என்எஸ் பொன்குமார் நல்லாவே ஏமாத்திட்டாரு. எந்த ஒரு ஃபேன் பேஸும் சினிமா மார்க்கெட்டே இல்லாத கௌதம் கார்த்திக் கிளைமேக்ஸில் சோலோவாக 5 நிமிஷம் டைலாக் பேசுகிறாரு. குறிப்பிட்ட அந்த சீனுக்கு தியேட்டரில் இருக்க அத்தனை பேர் கைத்தட்டினாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, இது எப்படிப்பட்ட படம்ன்ட்டு. ஒரு நல்ல டைரக்டர் படம் எப்படி எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். யார் ஹீரோ, யார் நடிக்கிறாங்க, இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு தெரியாமல் படம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குப்பா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு பார்த்தியா, அதுதான் உண்மையான வெற்றி. இந்தியாவில் இருக்க ஸ்டேட்லேயே தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளக்காரங்களால் நம்ம ஊர் மக்களுடைய மனநிலையை கரெக்ட் பண்ணவே முடியல. இந்தியாவில் எத்தனை ஜாதி எத்தனை மதம் இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரிவினையை அவனுக்கு விதைச்சிட்டு போனாலும் நம்மளுக்கு அதை சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. இப்பயும் மற்ற மாநிலத்தில் இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் வெறுப்புலாம் நம்ம தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. குறிப்பாக இந்த போர், பார்டர், ஆர்மி இதை பற்றின பெரிய நம்பிக்கைலாம் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கிடையாது. அதுக்கு காரணம் நார்த் இந்தியன்ஸ் வெள்ளக்காரனால பாதிக்கப்பட்ட அளவுக்கு நம்ம ஊர் பாதிக்கல. இப்படி ஒரு சாதாரண மனநிலையை கொண்ட நம்மளே இந்த படத்துல சுதந்திரத்தை பத்தி வர பல டயலாக்ஸ் நம்மளை கைத்தட்ட வைக்குது. ஏன்பா இந்தியா மேல உனக்கு அவ்வளவு பற்றா, வெள்ளக்காரன் மேல இவ்வளவு வெறியா அப்படின்னு நம்மளே கோவப்படுற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுட்டாரு. இந்த படத்துடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் வந்திருக்க இன்னொரு தரமான படம். ஏற்கனவே ஒரு கௌதம் கார்த்திக் வச்சு ரங்குன்னு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படமும் இதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவுக்கு ஓடலனாலும் ஒரு தரமான படம். அந்த படத்துடைய டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி இப்ப சிவகார்த்திகேயன் வச்சு கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த சினிமா கிராஃப்டை நல்லபடியா தெரிஞ்சு வச்சவங்க மட்டும்தான் ரங்குன் மாதிரி என்ன படத்தை எடுக்க முடியும், இந்த 1947 படத்தை எடுக்க முடியும், இந்த படம் பெரிய அளவுக்கு ஓடும் ஹிட் ஆகும் அப்படின்றதுல நம்ம கணிக்க முடியாது. ஆனால் படம் பார்க்க வந்த எந்த ஆடியன்ஸும் இது ஒரு டப்பா படம், கொடுத்த காசு வேஸ்ட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதற்காகவே பாராட்டலாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும். இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட வெள்ளக்காரனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டாலியன் ஃபோர்ஸை இந்தியா அனுப்புது அப்படின்ற கேள்விலாம் கேட்கலாம். இந்த கதையை கொஞ்சம் அப்படியே திருப்பி August 14, 1947 எடுத்து வச்சிருந்தா கூட இதே ரிசல்ட்டாக வரும். ஏன்னா நாளைக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கே வெள்ளக்காரனுக்கு ஒரு பயம் வரும், நம்ம ஊர் ஆட்களுக்கு வெள்ளக்காரன் மேலே ஒரு வெறியும் வரும். ஸோ எடுத்துக்கிட்ட கண்டென்ட் கொஞ்சம் திருப்பி போட்டாலும் இந்த படத்துடைய திரைக்கதையில் எந்த ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்காது. இது ஒரு நாளில் நடக்கிற கதை, அதை சுதந்திரத்துக்கு மறுநாள்னு வச்சு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. படம் சுவாரஸ்யமாக இருக்குது, உட்காந்து முழுசாக பார்க்க முடியுது. குறிப்பாக படத்துடைய ஃபோட்டோகிராஃபி, இது ஒரு சின்ன பட்ஜெட் படன்ற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இந்த முழு படத்தில் ஒரு 4 சீன் கூட மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து ரொம்ப குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் கூட அவ்வளோ அற்புதமாக ஃப்ரேமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பாருங்கள், உங்களை பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் August 16, 1947 த போப்ஸ் எக்ஸர்சிஸ்ட் இந்த ரெண்டு படத்தையுமே எதிர்பார்க்காம போய் மொக்க வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு படமே உண்மையாகவே முழுசாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்காகவே இந்த படங்களுக்கு 100க்கு 80 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மிச்சம் 20 மார்க் லாஸ் எதுக்குன்னா, படத்தில் சில பல குறைகள் இருக்குது ஆனால் நிறைகள் அதிகம். அடுத்த படத்தில் சந்திப்போம். எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னை எல்லாம் நம்ப முடியாது.